வணக்கம். மாறா புன்னகையோடும் தீரா உற்சாகத்தோடும் ஆல்டிஸ் அரட்டை அரங்கத்தை உங்களை வரவேற்கிறேன். ரஷ்ய உக்ரைன் யுத்தத்தில் வந்துட்டு ரஷ்யாவுக்கு எதிராக ஐநாவோட பாதுகாப்பு கவுன்சிலில் கொண்டு வரப்பட்ட தீர்மானம் வந்து தோல்வி அடைஞ்சிருக்கு. அதுலேயும் பார்த்தோன்னா இப்போ அடுத்து ஐநா என்ன செய்ய போகுது, அதுலேயும் இந்தியா வந்து ஓட்டு போடல, இந்தியா வந்து ரஷ்யாவுக்கு எதிராக ஓட்டு போடல, மொத்தத்தில் வாக்கெடுப்பு வந்து புறக்கணிச்சிருக்கு. ஏன் இந்தியா இப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும், இந்தியாவால் ஏன் அமெரிக்கா பக்கமோ, அமெரிக்காங்கிறது உக்ரைன் அல்லது ரஷ்யா பக்கமோ, ரெண்டு பக்கமும் ஒரு முடிவெடுக்க முடியல, எப்போதும் நடுநிலை வகிக்குது. ஸோ அடுத்த ஐநா சபை என்ன செய்ய போகுது, இந்தியா இந்த பிரச்சனையில் என்ன மாதிரி ஸ்டாண்ட் எடுக்கும், ஏன்னா வந்துட்டு மத்தளத்துக்கு ரெண்டு பக்கம் அடினுவாங்க, இந்தியாவை பொறுத்தவரையும் அதுக்கு மூணு பக்கம் அடி. ஸோ அந்த மூணாவது அடி யார், ஸோ அவங்களுக்காகவும் ஏன் இந்தியா இந்த பிரச்சனையில் ரொம்ப யோசிக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிற இந்தியாவோட நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறப்ப தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலோட மற்ற வீடியோஸையும் பாருங்கள், அண்ட் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்த்தோன்னா இந்த ரஷ்ய உக்ரைன் யுத்தத்துக்காக வந்துட்டு நேற்று ஐநா பாதுகாப்பு கவுன்சில் யூஎன்எஸ்சி, இது வந்துட்டு யூஎன் கிடையாது, யூஎன்எஸ்சி யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில், இதுதான் அந்த பாதுகாப்பு சம்மந்தமாக முதல்ல தீர்மானங்களை நிறைவேற்றும். அங்கே தான் ரஷ்யாவுக்கு எதிராக வந்துட்டு ஓட்டெடுப்பு கொண்டு வந்தாங்க. இதில் 15 நாடுகள் இருக்கும், 5 பர்மனண்ட் நாடுகள், நிரந்தர உறுப்பினர்கள் P5 அப்படின்வாங்க, ரஷ்யா, சீனா, ஃப்ரான்ஸு, இங்கிலாந்து, அமெரிக்கா. ஸோ இது 5 வந்துட்டு பர்மனண்ட் கண்ட்ரிஸ், இது போக 10 நாடுகள் வந்துட்டு டெம்பரவரியாக இருக்கும், இது வந்து ரேண்டமாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இப்போதைக்கு இந்தியா அதில் மெம்பராக இருக்குது. ஸோ 2022 கடைசி வரையும் இந்தியா அதில் மெம்பராக இருக்கும். இது எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னா, அந்த மேப்பில் ஒவ்வொரு ரீஜன், ஆசியா ரீஜன், ஆப்பிரிக்கா ரீஜன், இந்த மாதிரி ரீஜனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நாடு, ஏதாவது ஒரு நாடை செலக்ட் பண்ணி ஒரு 2 வருஷம் உறுப்பினர் கொடுப்பாங்க, டெம்பரவரி இது. ஸோ இதில் இந்தியா இருக்குது. ஸோ 15 நாடு ஏதாவது ஒரு தீர்மானம் கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 9 நாடு ஓட்டு போட்டுச்சுன்னா அந்த தீர்மானத்தை நிறைவேற்றலாம். ஸோ அப்படி பார்த்தோன்னா நேற்று இந்தியா, சீனா, யுஏஇ, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் இவங்க மூணு பேரும் ரஷ்யாவுக்கு எதிராக ஓட்டு போடலை, ஆதரவாகவும் போடல, ரெண்டு பேரும் வெளிநடப்பு செஞ்சுட்டாங்க. அடுத்து போக 11 ஓட்டு ரஷ்யாவுக்கு எதிராக விழுந்துச்சு. அப்படி இருந்தும் தீர்மானம் தோல்வி அடைஞ்சிருக்கு. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த P5 நாடுகளுக்கு வீட்டோ அப்படின்னு ஒரு பவர் இருக்குது. ஸோ அவங்க எல்லாரும் சேர்ந்து ஓட்டு போட்டாலும் அந்த இந்த 5 நாடுகள் அவங்களுக்கு பிடிக்கலன்னா அந்த வாக்கெடுப்பே கலைச்சிடலாம். ஸோ இது தொடங்கும் போதே தெரியும், என்ன அந்த இதை கொண்டு வரும்போது எதிரான தீர்மானத்தை கொண்டு வரும்போதே தெரியும், ஏன்னா ரஷ்யா அதில் ஒரு வீட்டோ பவர் உள்ள நாடு, எவ்வளோ 14 பேருமே எதிராக ஓட்டு போட்டாலும் ரஷ்யா அதை கேன்சல் செய்ய முடியும், சும்மா ஒரு ஒப்புக்கு சப்பானி நுழல்வா அந்த மாதிரி தான் வந்துட்டு நேற்று நடந்த ஓட்டெடுப்பு. தொடங்கும் போது தெரியும் கண்டிப்பாக நடக்காது, இருந்தாலும் ஒரு அடையாள மறியல், அடையாள வேலை நிறுத்த மாதிரி ரஷ்யாவுக்கு எதிராக கொண்டு தான். ஸோ அடுத்து யுனைடெட் நேஷன்ஸ் என்ன செய்யும் அப்படின்னா வந்துட்டு யூஎன்எஸ்சிலேருந்து யூஎனை கொண்டு வரும் இந்த தீர்மானத்தை, பொதுசபை ஐநாவோட பாதுகாப்பு கவுன்சிலேருந்து ஐநாவோட பொது சபை கொண்டு வரும், அங்கே வாக்கெடுப்பு நடக்கப்படும். இங்கே வீட்டோ போகிறலாம் கிடையாது, 193 நாடு இருக்குது, மெஜாரிட்டி எந்த பக்கம், ஒரு பக்கம் ரஷ்யாவுக்கு ஆதரவு கொடுக்கும் அல்லது எதிர்ப்பு கொடுக்கும் எந்த பக்கம் போதும், பட் இங்கேயும் ஓட்டு போடாமல் இருக்கலாம். இப்போ இந்தியா நேற்று என்ன சொன்னிச்சுன்னா, மனித உயிர்கள் விலைமதிப்பற்றவை, எதையுமே பேசி தான் தீக்கணும், போறனால எக்கச்சக்கமான கஷ்டம் இருக்கும் அப்படி இப்படின்னு பல்வேறு காரணத்தை போட்டுட்டு எதுக்கும் வந்துட்டு உரையாடல் வழியாக தான், டயலாக் தான் வந்து ஒரு நல்ல சொல்யூஷன், அதனால் நாங்கள் வந்து இதை புறக்கணிக்கிறோம் அப்படின்னு வெளிநடப்பு செஞ்சிருச்சு. ஏன் இந்தியா ஒரு ஸ்டாண்ட் எடுக்க முடியலன்னா, இப்போ அடுத்து பாதுகாப்பு கவுன்சிலை தவிர்த்து ஐநாவோட பொது சபையில் வந்துட்டு இந்த தீர்மானம் வரும்போதும் இந்தியா புறக்கணிச்சிட்டு போயிடலாம், நான் ஓட்டு போடல அப்படின்னு. ஏன் இந்தியா ஏன் ரஷ்யா பக்கமோ அல்லது அமெரிக்கா, அமெரிக்கான்றது உக்ரைன், ரெண்டு பக்கம் போக முடியல அப்படின்னு பார்த்தோன்னா ரெண்டு பக்கமும் இந்தியாவுக்கு சிக்கல் இருக்குது. முதல்ல ரெண்டுமே இந்தியாவுக்கு நட்பு நாடு தான், அது என்ன கொடுமைனா எங்கேயோ எவனோ அடிச்சுக்கிறதுக்கு நமக்கு தலை உருளுது அப்படின்னு சொல்லலாம், ரெண்டு பேரும் நமக்கு நட்பு நாடு. அமெரிக்காலேருந்து எக்கச்சக்கமாக ஆயில் வாங்குது, அதாவது ஈராக் சவுதி அரேபியாவுக்கு அடுத்து அமெரிக்காலேருந்து ஆயில் வாங்குது, ஈராக் யுஏஇ சவுதி அரேபியா இதுகளுக்கு அடுத்து அமெரிக்காலேருந்து ஆயில் வாங்குது. இந்த பக்கம் ரஷ்யா பார்த்தோம்னா ஆயுதங்கள் கிட்டத்தட்ட நேரு இந்திரா காந்தி காலத்துலேருந்து ஆயுதங்களுக்கு முழுக்க முழுக்க ரஷ்யாவை டிபெண்ட் பண்ணி தான் இந்தியா இருக்குது, எக்கச்சக்கமாக அங்கேயும் தான் வாங்கிக்கிட்டு இருக்குது. இப்போ கூட வந்துட்டு S-400 அப்படின்னு ஒரு மிசைல் பயங்கரமான பவர்ஃபுல்லானது, அதையெல்லாம் வாங்கிக்கிட்டு இருக்குது. ஸோ ரெண்டு பேரும் நண்பர்கள் தான், ரெண்டு பேர்டையும் முக்கியமாக வர்த்தகம் வச்சுருக்கு, யாரோ ஒரு சைடு நான் போகிறேன் அப்படின்ட்டு போயிட முடியாது. சரி இப்போ ஏதோ ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும் அப்படின்னு வச்சு பார்த்தோன்னா, இப்போ அமெரிக்காவுக்கு ஆதரவாக போயிடுச்சு, அது ரஷ்யாவுக்கு ஆதரவாக போயிடுச்சு, நான் ஆயுதம்லாம் இங்கே வாங்குகிறேன், ஃபஸ்ட்டு ரஷ்யாவுக்கு ஆதரவாக போயிடுச்சு அப்படின்னு வச்சோன்னா என்ன சிக்கல் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்தியா வந்து அமெரிக்காவோட சேர்ந்து குவாட் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் இருக்குது, அதாவது குவாடிலேட்டரல் செக்யூரிட்டி டயலாக், இதோட ஃபுல் ஃபார்ம் குவாட். இது என்னென்னு பார்த்தோன்னா, இதோட அடிப்படை நோக்கம் வந்து நாங்கள் சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறோம், கடல் வாணிபத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிக்கிறோம் இப்படிலாம் பேர் சொன்னாலும், இது சைனாவோட ஆதிக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு அமைப்புன்னு சொல்லலாம். எப்படி ஒரு காலத்தில் வந்து ரஷ்யாவை கட்டுப்படுத்துறதுக்கு நேட்டோவை நேக்கா வந்து உருவாக்குனாங்களோ, பேர் தான் வந்துட்டு நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன், அந்த பக்கம் உள்ள நாடுகளை பாதுகாக்கிறேன், வடமேற்கு துருவத்தில் உள்ள நாடுகளை பாதுகாக்கிறனாலும் அது ரஷ்ய ஆதிக்கத்தை, சோவியத்தோட ஆதிக்கத்தை தவிர்க்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. அது மாதிரி சீனாவோட ஆதிக்கத்தை, சீனாவோட பவரை குறைக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் குவாட். இதனால தான் சீனா அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து
இது என்ன இது ஏசியாவோட நேட்டோவா அப்படின்னு கேட்டுச்சு. ஏன்னா நேட்டோ இந்த பக்கம் அதே பேரில் விரிவுபடுத்த முடியாது. ஏன்னா அது வடமேற்கு உள்ள வேர்ல்டு மேப் எடுத்து பார்த்தோன்னா வடமேற்கு பகுதியில் உள்ள நாடுகளுக்காக உருவாக்கப்படுறது நேட்டோ. ஸோ அந்த பேரில் இங்கே வர முடியாது. ஸோ அந்த கடல் ஒணிவதில் நாங்கள் உதவி செய்கிறோம், சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு குவாடை உருவாக்கினாங்க. இதில் யார் யார் இருக்காங்கன்னா ஆஸ்திரேலியா, ஜப்பான், இந்தியா, அமெரிக்கா, நாலு நாடு தான் இருக்குது. நாலு நாடு தான் அப்படிங்கிற மாதிரி தெரியும். பட் இதில் வந்துட்டு அப்படியே சைனாவை சுற்று போட்ட மாதிரி கடல் வழியில் மேப்பில் பார்த்தோன்னா ஒரு பக்கம் ஜப்பான், ஒரு பக்கம் இந்தியா, பாட்டமில் வந்துட்டு ஆஸ்திரேலியா இருக்கும். வெளியிலேருந்து தேவைப்பட்டால் அமெரிக்கா வழக்கம் போல் கலகம் மூடி விட்டு அதாவது பண்ணுவாப்பில். ஸோ இப்படி குவாட்ல இந்த நாலு நாடு கடல் வழியாக மொத்தமாக சீனாவை வந்து லாக் பண்ணுற மாதிரி இந்த நாடுகள் இருக்கும், ஆஸ்திரேலியா, ஜப்பான், இந்தியா. ஸோ இது வந்து சைனாவோட ஆதிக்கத்தை குறைக்கிறது. ஸோ முதல்ல சொன்ன மூன்று பக்கம் அடி இந்தியாக்குன்னு. ஸோ அந்த மூன்றாவது அடி சைனாவையும் இந்த விஷயத்தில் இந்தியா கணக்கு பண்ணிக்கணும். வெறும் ரஷ்யா அமெரிக்கா அப்படின்னு இல்லாமல் சைனாவையும் கணக்கு பண்ணிக்கணும். ஸோ இந்த குவாட்ல வந்துட்டு இந்தியா இருக்குது. இதன் மூலமாக சைனாவோட ஆதிக்கத்தை கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு. இப்போ ரஷ்யா பக்கம் இந்தியா போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் குவாட் அந்த உறவு முறைகளில் சிக்கல் ஏற்படும். அதை விட்டு இந்தியா வெளில வரக்கூடிய நிலைமை கூட வரலாம். அப்படி வந்துச்சுன்னா சைனாவோட டாமினேஷன் மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகும். பட் இதில் வந்து இந்தியாவும் அமெரிக்கா ரெண்டு பேருக்குமே கெயின் இருக்குது. இந்தியா வெளில போயிட்டால் திருப்பி ரஷ்யாவை ஏதோ ஒரு பக்கத்துலேருந்து அட்டாக் பண்ணுறதுக்கு அமெரிக்காவுக்கும் பிரச்சனைகள் இருக்குது. இருந்தாலும் இந்தியாவுக்கும் வேணால் நமக்கு தான் பக்கத்து நாடு, உடனடி எஃபெக்ட் நமக்கு தான். ஸோ அது ஒன்று குவாட்லேருந்து வெளியேறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம். அடுத்து இந்தியா மேலே அமெரிக்கா பொருளாதார தடைகளை விதிக்கலாம். அதுக்கு அதுக்கு உதவி செய்கிறது பார்த்தோம்னா காட்ஸா அப்படிங்கிற ஒரு சட்டம், அதாவது கவுண்டரிங் அமெரிக்காஸ் அட்வர்சரிஸ் த்ரூ சாங்ஷன்ஸ் ஆக்ட், அதாவது காட்ஸா அப்படின்னு. தனக்கு பிடிக்காத நாடு, அதாவது அமெரிக்கா அச்சுறுத்தலுக்கு ஊர்விலை, அமெரிக்காவோட பாதுகாப்புக்கு ஊர்விலைக்கூடிய நாடுகளோட அதோட தொடர்பில் இருக்க நாடுகள்கிட்ட யாராவது வர்த்தகம் புரிஞ்சால் அதை தடை விதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான மீனிங் தான் இந்த காட்ஸா 2017 கொண்டு வந்தான். இதன் வழியாக வந்து இப்போ ஆல்ரெடி நம்ம முதல்ல சொன்ன மாதிரி ரஷ்யா கிட்ட எக்கச்சக்கமாக ஆயுதம் வாங்கிக்கிட்டு இருக்கோம். நேரு இந்திரா காந்தி காலத்துலேருந்து ரஷ்யா கிட்ட தான் ஆயுதம் வாங்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த காட்ஸா ஆக்டை கொண்டு வந்து ரஷ்யா கிட்ட நீ அதாவது எனக்கு ரஷ்யாவை பிடிக்காது, அமெரிக்கா எனக்கு வந்து ரஷ்யாவை பிடிக்காது, நீ ரஷ்யாட்டேருந்து ஆயுதம் வாங்குற, அதனால ஓ மேலே பொருளாதார தடை விதிக்கிறேன் அப்படின்னு கண்டிப்பாக சொல்ல முடியும். ஸோ இது ரஷ்யா பக்கம் நம்ம போயிட்டோம் அப்படின்னா இந்த ரெண்டு சிக்கல். சரி அப்போ நம்ம அமெரிக்கா பக்கம் போயிடலாமா அப்படின்ட்டு பார்த்தோம்னா அதுலேயும் சிக்கல் இருக்குது. முதல்ல அதை முதல்ல சொன்ன அதே காரணம் தான், ரஷ்யாவிலேருந்தான் ஒட்டுமொத்த ஆயுதமும் வாங்கிக்கிட்டு இருக்கோம். என்ன தான் வந்துட்டு அமெரிக்காவிலேருந்து ஆயில் எக்ஸ்போர்ட் பண்ண இம்போர்ட் பண்ணாலும் அமெரிக்காவை கட் பண்ணிட்டு கூட ஆயிலை நம்ம பூர்த்தி பண்ணிக்கலாம், ஈராக், சவுதி அரேபியா, யுஏஇ இங்கிட்டிருந்து வாங்கிக்கலாம். பட் ஆயுத விஷயத்தை பொறுத்தவரையும் நம்ம ரஷ்யாவை தான் டிபெண்ட் பண்ணி இருக்கோம். இப்போ அந்த S-400 மிசைல்ஸ் ரொம்ப இந்தியாவுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து இறங்கிக்கிட்டு இருக்குது, அதோட ஒப்பந்தம்லாம் போயிட்டுருக்கு. ஸோ இதை வச்சு தான் இப்போ நம்ம சைனா வந்து கொஞ்சம் பயமுறுத்திக்கிருக்கலாம், சைனா அந்த மாதிரி நாங்களும் இந்த ஆயுதத்தை வச்சுருக்கோம் அப்படின்னு. இப்போ ரஷ்யாவோட உறவை முடிச்சுக்கிட்டு அமெரிக்கா பக்கம் போயிட்டோன்னா இந்த மிசைல்லாம் கிடைக்காது. ஸோ இப்போவும் சைனாவோட பவர் டாமினேஷன் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக என்னடா ஏசியாவுக்குள்ளே வந்துட்டு இந்தியா நமக்கு சப்போர்ட்டாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சீனாவும் ரெண்டு பேரும் கம்யூனிஸ்ட் பார்ட்டி, சீனாவும் ரஷ்யாவும் ஒன்று சேர்ந்துக்கிறோம், மறுபடியும் இந்தியா குத்து. ஸோ இதில் வந்துட்டு வெறும் ரஷ்யா அமெரிக்கா அப்படிங்கிறத தாண்டி இந்த ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டாலும் சைனா என்ன பண்ணும், சைனா மேலே நம்மளுடைய டாமினேஷன் நம்ம எப்படி கொண்டு போகிறது அப்படிங்கிற ஒரு சிக்கல் இந்தியாவுக்கு இருக்குது. ஸோ கடைசி வரையும் ஐநா சபையில் பொது சபையில் வந்தாலும் நான் இங்கிட்டு சப்போர்ட் பண்ணலாம், அங்கிட்டு சப்போர்ட் பண்ணல, மனித உரிமைகள் முக்கியம், அது இதுன்னு ஏதாவது ஒரு டயலாகை போட்டு இது வந்துட்டு இந்த கவர்மெண்ட்டில் எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் இந்தியாவோட ஸ்டாண்ட் இப்படி தான் இருந்தாகணும். ஏன்னா இந்தியா ஏதோ ரஷ்யா பக்கமோ அல்லது அமெரிக்கா பக்கமோ போனால் இன்னொரு பக்கம் சைனாவோட டாமினேஷன் இந்தியா மேலே அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதான் மத்தளத்துக்கு ரெண்டு பக்கம் அடினா இந்தியாவுக்கு மூன்று பக்கம் அடி, எங்கேயோ எவனோ அடிச்சுக்கிறது. ஸோ இப்படி பல சிக்கல்கள் இருக்குது இந்தியாவுக்கு. அதனால் இந்த மூன்று நாட்டையும் கன்சிடர் பண்ணி தான் இந்தியா அதோட முடிவுகள் எடுக்கும். எனக்கு தெரிஞ்சு இப்போ நேற்றுமே ஐநா யுஎன்எஸ்சி ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் சைனாவும் ஓட்டெடுப்பு வந்து புறக்கணிச்சிருக்கு. சைனா, யுஏஇ, இந்தியா மூணுமே புறக்கணிச்சிருக்கு. இது மாதிரி தான் பொது சபையிலையும் இந்தியா செய்வதற்கான வாய்ப்புகளையும், அதுதான் இந்தியாவுக்கும் சேஃப். ஏன்னா எங்கேயோ யாரும் அடிச்சுக்கிறது நம்ம மறுபடியும் எதுவும் பண்ணிக்க முடியாது. நமக்கு ரெண்டு பேரும் வேணும், ரஷ்யா கிட்டேருந்து ஆயுதங்களும் வேணும், அமெரிக்காட்டேருந்து ஆயிலும் வேணும், ரஷ்யாட்டேருந்து ஆயில்ஸ் வாங்குகிறோம். இருந்தாலும் ரெண்டு பேரோட நட்பும் நமக்கு தேவை, யாரோ எப்படியோ போட்டுன்ற மாதிரி இந்தியா நடுவில் வைக்கிறது தான் இந்தியாவுக்கு சேஃப்டியான ஒரு பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ இதுதான் இப்போதைய அப்டேட்ஸ். இதற்கு பிறகு என்ன நடக்க போகுது, என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது, இந்த ரஷ்ய உக்ரைன் யுத்தத்தில் அடுத்து என்ன ஆகும் அப்படிங்கிற பற்றியெல்லாம் அடுத்தடுத்த பாகங்களில் பார்ப்போம். சிந்தனையில் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலோட மற்ற விஷயம் பாருங்கள், அண்ட் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் இன்னும் சில புதிய தகவலோட சந்திக்கிறேன். தொடர்ந்து வாசிப்போம். நன்றி.